ரெஸ்ட்ல இருப்பது சாய்ஸ். ரெஸ்ட்ல இருக்குதுன்னா இளைப்பாறுவது ஒரு சாய்ஸ், களி கூறுவது ஒரு சாய்ஸ். நீங்க சந்தோஷப்படும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், கவலைப்படும்படியாக தேர்ந்தெடுக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார், விசாரப்பட வேண்டாங்கிறார் இல்லையா. நெகேமியா 8:10 ஆம்பிளிஃபைடு பைபிளில், அண்ட் டு நாட் பி கிரீவ்ட் அண்ட் டிப்ரெஸ்டு, சோர்ந்து போக வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், மனசோர்வடைய வேண்டாம். ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு, கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலமும் பலத்த துருவமாக இருக்கிறதுங்கிறார். கவனிங்க, பல ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் பல வருஷம் கழித்து கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதை கேட்கிறார்கள். இப்படி நம்ம வாழலையே, தேவனை மகிமைப்படுத்தலையே, தேவனுக்கு பிரியமாக வாழலையே, தேவனை துக்கப்படுத்தி விட்டோமே என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் உடைஞ்சு அழுகிறார்கள். மனம் உடைஞ்சு அழுதபோது நம்ம ஊர் பிரசங்கியார்னா என்ன சொல்லியிருப்பார்னா, ஆவியானவர் பலத்த வேதத்தில் அசைவாடினார், நல்லா அழுங்கன் இருப்பார். இவர் கரெக்டான பிரசங்கியார். டு நாட் பி கிரீவ்ட் அண்ட் டிப்ரெஸ்டு, சோர்ந்து போக வேண்டாம், மனசோர்வடைய வேண்டாம், வேதனைப்பட வேண்டாங்கிறார். ஏன்னா அது விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கையுடைய குணாதிசயம் கிடையாது. இன்னைக்கு எப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால், நீ கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது, கிறிஸ்தவ சபை இப்படி கிடையாது, சபைக்கு போகிற மக்கள் இந்த மனநிலையில் இல்லை. ஒருத்தர் வேதனைப்படுகிறாரு, கஷ்டப்படுகிறாரு, அவரோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், ஃபோன் பண்ணி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், என் பிரச்சனை நீங்கள் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட ஒரு அம்மா அப்படியே சொல்லிச்சு, கவலைப்படாங்க சார், சந்தோஷமாக இருங்கண்ணே, என் பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் பேச மாட்டேங்க பாசிச்சு. அதனால தான் போன வாரமே சொன்னேன், விசுவாசங்கிறது சாய்ஸ், ரெஸ்டில் இருப்பது சாய்ஸ். ரெஸ்டில் இருக்குதுன்னா இளைப்பாறுவது ஒரு சாய்ஸ், களி கூறுவது ஒரு சாய்ஸ். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், கவலைப்படும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், இளைப்பாறும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், அல்லது வேதனைப்படும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், களி கூறும்படியாக தேர்ந்தெடுக்கலாம், முறுமுறுக்கிறதையும் தேர்ந்தெடுக்கலாம். நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லலை, அந்த பிரச்சனையின் மத்தியில் இந்த பிரச்சனைகள் கடந்து போகும், கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்னு விசுவாசித்தோம்னா நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். ஒவ்வொரு காரியமும் சாய்ஸ். கவனிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை முழுவதும் சாய்ஸ் தாங்க. பரலோகம் போக போகிறீங்களா, நரகம் போக போகிறீங்களா, அது என்னது? சாய்ஸு, உங்கள் விருப்பம். ஒரு நாளைக்கு பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்று என் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ரோமர் 3:3 நினைக்கிறேன், Romans 3:4 தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யென்று சொல்ல கடவுள் இருக்கு இல்லையா. கான்டெக்ஸ்ட் என்னென்னா, உம்முடைய நீதி விளங்கும்படி, நீ உண்மையுள்ளவராக இருக்கும்படி. நியாய தீர்ப்பு நேரத்தை பற்றி பேசுறது, நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியலாம், உங்களுடைய பார்வையில் அது சரியாக தெரியலாம். அப்படி இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக சாக்கு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்க போகிறீங்க? தேவனை கும்பிட போகிறீங்களா, தேவனை கும்பிட மாட்டீங்களா? சாய்ஸ் உங்களுடையது. அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் தெரிந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் சுகமாக இருக்க போகிறேனா, வியாதியில் இருக்க போகிறேனா, மன சோர்வடைய போகிறேனா, சந்தோஷப்பட போகிறேனா, துக்கத்தில் வாழப்போகிறேனா, எனக்கு ஹோப்பே இல்லைன்னு வாழப்போகிறேனா, இல்லை ஹோப்போடு வாழப்போகிறேனா? சாய்ஸ் உங்களுடையது.